நடிகர் விஜய், பூஜா ஹெக்டே, அபர்ணா தாஸ், யோகி பாபு ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள படம் பீஸ்ட். இந்த படத்தில் நடிகர் விஜய் ராய் ஏஜெண்டாக வீரராகவன் என்ற கேரக்டரில் நடித்துள்ளார். படத்தின் இரண்டு பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் முன்னதாக வெளியாகி ரசிகர்களிடையே சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளன. கடத்தல் காட்சிகள் அதிகமாக இடம்பெற்றுள்ள நிலையில் சமீபத்தில் வெளியான படத்தின் ட்ரெய்லர் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ட்ரெய்லரில் தீவிரவாதிகள் பணைய கைதிகளாக வைத்துள்ள பொதுமக்களை நடிகர் விஜய் காப்பாற்றுவதாக கதைக்களம் காணப்படுகிறது. படத்தின் இரண்டு பாடல்கள் ஏற்கனவே வெளியாகி மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளன. இதனிடையே தற்போது படத்தின் மூன்றாவது பாடல் வெளியாகியுள்ளது. இந்த பாடலின் லிரிக்ஸை விவேக் எழுதியுள்ள நிலையில் பாடலுக்கு இசையமைத்து பாடியுள்ளார் அனிருத். ரசிகர்கள் இந்த பாடலுக்காக வெறித்தனமாக காத்திருந்தனர். படம் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் படத்தின் ட்ரெய்லரும் வெளியிடப்பட்டு படத்திற்கான சூப்பர் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. விஜய் ரசிகர்கள் மட்டுமின்றி மற்றவர்களும் இந்த படத்திற்காக காத்திருக்கின்றனர். இந்நிலையில் பீஸ்ட் படத்தை திருவிழாவாக்கும் வகையில் ரசிகர்கள் பல்வேறு விஷயங்களை செய்து வருகின்றனர். திருவிழாவிற்கு கடந்த வாரத்தில் பந்தக்கால் நட்ட நிகழ்வும் நடைபெற்றது. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட ஐந்து மொழிகளில் படம் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் வட இந்தியாவிலும் படத்திற்காக எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. டிக்கெட் புக்கிங் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றன. தற்போது மூன்றாவது பாடல் ரிலீஸ் ஆகியுள்ள நிலையில் வெளியான அரை மணி நேரத்தில் 1 மில்லியன் வியூஸ்களை பாடல் பெற்றுள்ளது. ரசிகர்கள் பாடலை திரைக்கு விட்டு வருகின்றனர். திரை தீப்பிடிக்கும் என்று துவங்கும் இந்த பாடல் மற்ற இரண்டு பாடல்களை போல இல்லாமல் ரசிகர்களின் இதயத்தை தீப்பிடிக்க வைத்துள்ளது. படம் குறித்து பேட்டி ஒன்றில் தற்போது பேசியுள்ளார் இயக்குனர் நெல்சன். அவர் பேசுகையில், பீஸ்ட் படம் ஒரு பக்கமான ஆக்ஷன் திரைப்படம். படத்தின் கதை என்ன என்பதை ட்ரெய்லரில் கூறப்பட்டுள்ளது. நிறைய சண்டை காட்சிகள் இருக்கும். விஜயின் மற்ற படங்கள் போல் இல்லாமல் இது வேறு சாயலில் இருக்கும் என கூறுகிறார் நெல்சன். கோல்மாவ் கோகிலா மற்றும் டாக்டர் ஆகிய படங்கள் டாக் ஹியூமர் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படங்கள். சண்டை காட்சிகள் இருந்தும் காமெடிக்கு நிறைய முக்கியத்துவம் கொண்ட படங்கள் அவை. பீஸ்டும் அப்படித்தானா என்பதற்கு, பீஸ்ட் படம் என்னுடைய முந்தைய படங்களை சாயலில் இருக்காது. இது 60% விஜய் சார் படமாகும், 40% என்னுடைய படமாகவும் இருக்கும் என கூறியுள்ளார். ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் இடம்பெறும் சண்டை காட்சிகள் போலவே இந்த படத்தில் நிறைய சண்டை காட்சிகள் இருக்கும். அவை அனைத்திலும் விஜய் புகுந்து அமர்க்களம் செய்துள்ளதாக நெல்சன் கூறியுள்ளார். இந்த படத்தில் ஹீரோ என்ட்ரோ சாங் என்பதெல்லாம் இல்லாமல் முழுக்க முழுக்க கதைக்கு முக்கியத்துவம் கொண்டே எடுக்கப்பட்டுள்ளதாக கூறி முடிக்கிறார் நெல்சன். இதனை அடுத்து நான்காவது பாடல் ஒரு காதல் பாடலாக இருக்கலாம் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.